ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக ஒரு சட்னி ரெடி பண்ணுறோம் அதுக்கு நான் மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க கூடவே ஒரு சின்ன குட்டி தக்காளி இருக்குது பாருங்கள் அதில் பாதி எடுத்துக்கிறேங்க தக்காளி வந்து இந்த சட்னிக்கு ரொம்பலாம் போட்டுறக்கூடாது குட்டி தக்காளியில் பாதி தான் எடுத்திருக்கேன் இது கூடவே குட்டி குட்டியாக வெங்காயம் இருக்கு இல்லையா நாட்டு வெங்காயம் அதில் ஒரு நாலு உரிச்சுக்கிறேங்க ரொம்ப குட்டியாக இருக்கிறனால ஒன்று சேர்த்து உரிச்சிருக்கேன் இப்போ அஞ்சை வந்து நம்ம போட்டுக்கிறோம் இது கூடவே மீடியம் சைஸ் தேங்காய் இருக்கு இல்லையா தேங்காயில் பாதி முடி எடுத்துக்கிறோம்ல அந்த பாதி முடியிலையும் பாதி எடுத்துக்கோங்க எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ அந்த சட்னிக்கு உப்பு போடணும்ல ஸோ கொஞ்சம் கல் உப்பும் போட்டுக்கிட்டாச்சு இவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ஸு பார்க்க சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட்டு அசத்தலாக இருக்குங்க ஏன்னா தேங்காய் சட்னி தான் நம்ம அரைப்போம் ஆனால் அந்த தேங்காய் சட்னியே வெரைட்டி வெரைட்டியாக வித்தியாச வித்தியாசமான டேஸ்ட்டில் அரைக்கும் போது அது சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நமக்குமே வேலை முடியுங்க டெய்லி தேங்காய் சட்னினாலே பூண்டு தானே போடுவோம் பட் இந்த டைம் பூண்டுக்கு பதில் வெங்காயம் போட்டு அரைச்சி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க வெங்காயத்தோட ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் இந்த சட்னியில் நம்ம என்ன கவனிக்கணும்னா நம்ம போடக்கூடிய தக்காளியோட அளவும் வெங்காயமும் கம்மியாக போட்டுக்கணுங்க அவ்வளோதான் மத்தபடி அட் அட்டகாசமான சட்னி இது வந்து உங்களுக்கு இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க சூப்பராக எல்லாத்துக்குமே அட்டகாசமான காம்பினேஷன் ஸோ தேங்காய் சட்னியவே நம்ம வெரைட்டி வெரைட்டியாக எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க